ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலாக வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த ரெண்டு சைடும் ஒரு ரோடு மாதிரி இருக்கும்ல, அதில் நடந்ததுக்கு போயிட்டு இருக்கோம். சுத்தமாக ஞாபகமே இல்லை. 5 வயசுல வந்தது. 5 வயசுல எங்கள் அம்மா கூட்டு வந்தாங்க. நானும் கையை பிடிச்சி வந்த ஞாபகம் கூட இல்லை. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் ஆசை வேளாங்கண்ணி வரணுட்டு. கௌரி உனக்கு எப்படி? எனக்கும் அப்படிதாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. ஏன்னா டோட்டலா இப்ப வேற மாதிரி இருக்கு. எங்கிட்டு போகணும்? எந்த பக்கமா? வாங்க எல்லா பக்கமும் போலாம். எங்கிட்டு போகணும்னே தெரியல. காலையிலே வந்தாச்சு, ரூம் புக் பண்ணி ரூம்ல தங்கறதுக்குள்ளயும் பெரும் அக்க போற ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாம் ஒரு என்ன சொல்றது, அடிபட்டதான் தெரியுன்ற மாதிரி. சோ அதெல்லாம் நான் ரூம்ல போயிட்டு சொல்றேன். இப்போதைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். குன்றை எப்படி இருக்குன்னு பாப்போம். குன்ற போலாமா? வாங்க போலாம். குன்று ரொம்ப அமைதியாக இருக்குங்க. எல்லா பேருமே அமைதியாக இருக்காங்க. நம்ம பேசுறது சத்தம் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அமைதியாக இருக்கு. சாமி கும்பிட்றியா? சாமி கும்பிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம நின்னுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி காத்தோட்டமா சூப்பரா இருக்கு. ஆமா, இது வந்து புது வேளாங்கண்ணி, அது வந்து பழைய வேளாங்கண்ணி அப்படின்றாங்க. அதான் சொல்றேன், நம்மளாம் சின்ன பிள்ளையில வந்தது, நமக்கு அதெல்லாம் தெரியல. ஏதோ சப்பார மாதிரி போகுது. இந்த வேளாங்கண்ணில யாருமே ஆள் நடமாட்டமே இல்ல. தேரோட்டம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் போவாங்களாமா. மேல இருந்து பாக்குறது கீழே வியூ எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இங்க இப்ப கடல் எந்த பக்கம் இருக்கு? வெயில்ல கசகசன் அப்படித்தான் இருக்கும். வழக்கத்துக்கு மரம் வந்து அலை ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால யாரும் இறங்கக்கூடாதுன்றாங்க. ஏய் எப்போ வந்தாலும் இப்படிதாப்பா சொல்றீங்க. வலை கட்டியிருக்காங்க. சப்போஸ் உளுத்தா கூட என்ன சொல்றது, அலை இழுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காக வலை கொடுத்துருக்காங்க. சேஃபா இருக்கு. மீன் சாப்பிட வந்தாச்சு. பீச்னாவே இங்க ஸ்பெஷல் மீன் தானே. வாரத்துல வறுத்த மீன் அப்படி செம்ம டயர்டு. ஆமாம், உப்பு தண்ணியில் செம்ம டயர்டாயிருச்சு. மீன் பார்த்தோன்னா ஆசை, அதனால தான் ஒரு 4 மீன் ஆர்டர் கொடுத்து வறுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சுடுது, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட். கௌரி என்ன வாங்க போகிறேன்? ஓ, நம்ம ஏரியா சாமிக்கெல்லாம் தேங்காய் வளப்பில் உடச்சே பழகிட்டு. இங்கே என்ன? ஓ, தேங்காய் இங்கேயே உடச்சிருவாங்களா? சரி வாங்க வாங்க வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு நம்ம. ரூம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கும், இப்ப வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த கொடுமையை கேக்குறீங்க. பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது வேளாங்கண்ணிய ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. மேல கீழே சைடு, அப்புறம் அதுக்கு பின்னாடி போயிட்டு பீச்சு, பீச்சுக்கு போற சைடுல கடத்தெரு, அதெல்லாம் எதுவுமே விடல, எல்லாமே பார்த்தாச்சு. என்ன எல்லாம் வாங்கியாச்சு. சரியான டென்ஷன் வேற, கொஞ்சம் பிரஷர் வேற. வெயில் கச கச பிசு பிசுன்னு அப்பா அப்படி இருந்துச்சு. அதுவும் நான் அந்த ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் பாருங்க. ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு, சரி அது நமக்கு நமக்கு செட் ஆகும் தான் சொல்லணும், அதை குறை சொல்லக்கூடாது. ஏங்க, இவர் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆனோன்னு சரி நமக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றான்னா, நம்ம அந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து 500 ரூபா அவ்வளவுதான் வரும். வேளாங்கண்ணி போலாம் அப்படின்ட்டு சுத்தி பார்த்தா அங்கேயும் கச கசன்னு போட்டு ஒரே வண்டி டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. ஏன்னா ரூம் குள்ள கொஞ்சம் வேர்த்துச்சா, டக்குன்னு நம்ம இங்கிருந்து வேர்க்கிறதுக்கு டக்குன்னு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இல்ல, போயிட்டு சாமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, கௌரி நீ சுத்தப்பட்டு வராது, நம்ம ஏசி ரூம் ஏதாவது பாத்திரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா 1500 ரூபாய்க்கு ஏசி ரூம் கிடைச்சிச்சு. ஏய் போடா அப்படின்ட்டு முதல்ல உடனே சுத்தி முடிச்சுட்டு அந்த பழைய ரூம் அவுட் பண்ணிட்டு இங்க வந்து வந்தாச்சு. இங்க நல்லா இருக்கு. 1500 ரூபான்னு சொன்னாங்க, 24 hours ஒரு நாள் ஃபுல்லா ஏசி ரூம். எப்போ அங்க வந்து இப்பதாங்க உட்காடுறேன், உண்மையிலே சொல்றேன். 9 மணி ஆயிடுச்சு, 9 மணி வரைக்கும் அங்கேயே தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப என்ன சொல்றது, சார்ஜரும் கொண்டு வரல, ஒரு சார்ஜ் தான் கொண்டு வந்தோம். மொபைல்ல ஒரு சார்ஜ் வந்துருச்சு, மைக்கு சார்ஜ் பண்ணுமா எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. ஏதோ இருக்கு, மொபைலும் ஆஃப் ஆக போகுது. என்ன பண்றதுனே தெரியல. நான் இது கொஞ்சம் கொஞ்சமா சாமி எல்லாம் பார்த்துட்டு, இந்த ரூம் எங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நாங்க கிளம்பிருப்போம். ஏன்னா அந்த ரூம்ல வந்து நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி ஐடியாவே இல்ல, முடியல சுத்தமா. வெக்கம் நாளைக்கு இருக்குங்க, இன்னும் பழைய வேளாங்கண்ணிய போய் பார்க்கல, இன்னும் ஒரே சைடு போயிட்டு அதை நாளைக்கு எல்லாமே சுத்தி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வந்தது தெரியுமாங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை வேணும்னு தான் சொல்லணும். எல்லா கோயிலுக்கும் எல்லாருக்கும் போகணும்னு ஒரு ஆசை நினப்பு எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தாதான் அது நடக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நமக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அன்னை மாதாவை வந்து பார்க்கணும்னு நமக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா படுத்து தூங்கணும், செம்ம டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு நாளை காலைல எழுந்திரிச்சு பழைய வேளாங்கண்ணி போய் பார்க்கலாம்னு ஐடியா. அதனாலதான் ஸ்டே பண்ணிருக்கோம். வந்து அவசர அவசரமா சாமி பார்த்துட்டு போக கூடாது, இருந்து பொறுமையா நல்லா சாமி பார்த்துட்டு, நாளைக்கு பார்த்துட்டு மீதி இருக்க கடத்திரெல்லாம் அந்த பக்கத்து இருக்கலாம் சுத்திட்டு போயிடலாமா. எப்பா சாமியா பாக்குறதுக்கு இல்ல, இந்த கடத்தரு 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 எங்க அந்த பக்கத்து தாங்க பழைய வேளாங்கண்ணி சார், பெரிய இயேசு எல்லாம் இருந்தாருல, சூப்பரா இருந்துச்சுங்க. அதான் நாளைக்கு போய் பாக்கலாம். அந்த பெரிய இயேசு சிலை ஒண்ணு இருக்கு, அதை போய் பாக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதிய நாளைக்கு பாக்கலாம். நாங்க இட்லி வாங்கணும், சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். இனிமே தூங்க போறோம், ரெஸ்ட் எடுக்க போறோம். இப்ப ஃபுல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பழைய வேளாங்கண்ணி எல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்க, எல்லாத்துக்கும் குட் நைட். ஏன்னா தூங்கிதான் ஆகணும், ஏன்னா சார்ஜ் குட் நைட் நம்பர் எங்களுக்கு தான் குட் நைட், நீங்க எப்ப பாக்கீங்கன்னு தெரியல. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ நான் நாளைக்கு தனியா போடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.